சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவலாக பார்க்குறது தான் பிக் பாஸ் சீசன் 7. அதில் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்றது தான் நமக்கு வந்த நியூஸு. அது உண்மையாக அஃபீஷியலாக தான் சொல்கிறாங்க, பட் எபிசோடில் இது வரைக்கும் வரல அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பிரதீப் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார், அதுதான் இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே இந்த புள்ளி கேங்கில் ஒன்று ஒன்றா கழண்டுட்டு வெளில வரும்போது, இல்லை பிக்பாஸ் தொடர்த்தி அடிக்கும்போது இவர் ட்வீட் போடுவார் ட்விட்டரில், அது தெரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி பார்க்க போகும்போது ஜோவிகா வெளில வரும்போது கூட ஒரு நாய்க்குட்டியை வச்சுட்டு ஜோஜோன்ட்டு போட்டு வச்சுருந்தாரு, அதுவும் பேசுபடு பொருளாக தான் இருந்தது. அதே மாதிரி இப்போ இந்த புள்ளி கேங்க்லேருந்து இந்த பூர்ணிமா வெளில போனதுக்கு அதுக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, அதாவது உங்கள் அம்மா பூர்ணிமாவுடைய அம்மா கேட்டுக்கிட்டதால தான் நான் வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறேன், கூலிக்கு மாரடிக்கிற ஆளுங்கள்லாம் இங்கே வந்து கதறாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. நான் வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுற கேமெல்லாம் நான் எப்போவுமே விளையாட மாட்டேன் அப்படின்னு, அதுதான் என்னுடைய பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். ஏன் இதை கூட சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால், இந்த பூர்ணிமா மாயா இந்த புள்ளிகேங் இது கூட சேர்ந்த அந்த புள்ளிகேங் குள்ளநரி கூட்டங்கள் அத்தனையும் ஒருத்தனுடைய கேரக்டரை தப்பாக அசாசினேட் பண்ணி அவனுக்கு விமனைசர் அப்படின்ற முத்திரையை குத்தி வெளியில் அனுப்புனாங்க அப்படின் போது, இதை வந்து அவங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு பைசாவும் கிடச்சி இவ்வளோ நாள் ஒளியும் சேனல் உட்கார வச்சுருக்குன்னா, அப்போ வந்து இது என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படின்றது தான் நம்மளால் கேட்க தோணுது. மக்களுடைய சப்போர்ட் 1% கூட இல்லாத இந்த மாயாவும் பூர்ணிமாவும் இவ்வளவு நாள் வந்ததே முதல்ல பெரிய தப்பு. இதுக்கு யார் காரணம்னா, ஒன்று கமல்ஹாசன், இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா சேனல். இந்த ரெண்டு பேரும் தான் அப்படியே பொத்தி 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 வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் இதுங்களை வந்து கொண்டுட்டு வந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் மாயாவெல்லாம் எப்படியாவது டாப் ஃபைவ்ல கொண்டு போயிட்டு கையை தூக்கி காட்டுற அளவுக்கு கூட பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் விசித்ராவை விட்டு அர்ச்சனாவுக்கு பிஆர் டீம் இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்ட்டு சொல்லிட்டு என்னென்ன ஓகே இண்டிவிட்டுலாம் பார்த்தாங்க. அர்ச்சனா அதுக்கு தரமான செருப்படி கொடுத்தாங்க அப்படின்ட்டு கூட சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரதீப் இஷ்யூவே எடுத்துக்கிட்டோன்னா, ஒருத்தர் மேலே இவ்வளோ ஒரு தவறான ஒரு செயலை சுட்டி காட்டி முத்திரை குத்தி வெளியில் அனுப்பிட்டு எவ்வளோ காலத்துக்கு ஒருத்தரால் வாழ்ந்துட முடியும்? இன்றைக்கி நீ 14 லட்சம் எடுத்துருவன்ட்ட, எத்தனை காலத்துக்கு வச்சுட்டு செலவு பண்ணுவேன்? நீ செலவு பண்ணுற ஒரு ஒரு பைசாலையும் பிரதீப்பை அசிங்கமாக தப்பாக பேசணுமே தவறாக ஒரு பழி சொல்ல சொல்லணுமே அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சி உண்மையிலே நல்ல பொம்பளையாக இருந்தால் வரும். ஏன்னா கடவுள் வந்து அவ்வளோ சும்மா விட்டுற மாட்டான், நம்ம வந்து நீ பண்ணதுக்கான பிரதிபலன் நிச்சயமாக உனக்கு உண்டு அப்படின்ற மாதிரி தான். நியூட்டன்ஸ் தேர்ட் லா மாதிரி தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கான எதிர்வினை கண்டிப்பாக நமக்கு உண்டு. ஒரு கண்ணாடியை பார்க்குறோன்னா நம்ம என்ன பண்ணுமோ அதுதான் அது ரெஃப்ளெக்ட் பண்ணோம். நம்ம நல்ல எண்ணங்களில் மற்றவங்க கொடுத்தோம், மற்றவங்களுக்கு கொடுத்தோன்னா மற்றவங்கக்கிட்டேருந்து நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் தான் நமக்கு வந்து சேரும். இதை முதல்ல இந்த புள்ளிகேங்க அதாவது குள்ள நரிங்க வந்து தெரிஞ்சுக்கிடணும். இப்போ நினைக்குங்க, இது ஒரு ரியாலிட்டி ஷோ, நாங்கள் கேமுக்காக பண்ணோம், இதுக்காக பண்ணோம். என்ன தான் கேமுக்காக பண்ணாலும் சரி, உங்களுடைய உண்மையான முகமுடி அதாவது ட்ரூ கலர்ஸ் கம் அவுட் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய கலர் வெளியில் வந்துருச்சு. நீங்கள் யார், என்ன, எப்படி, உங்களுடைய எண்ணங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி என்ன தான் முகமுடி போட்டு உள்ளே 90-95 நாள் உட்காந்துருந்தா கூட நீங்கள் எப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு வந்து வெளியில் வந்தவொடனே அப்படியே ஆரத்தி தட்டை வச்சுக்கிட்டு ஐயோ இங்கே வாய்ப்பு இருக்குமா, அங்கே வாய்ப்பு இருக்குமா, இங்கே வந்துருங்கம்மா, அங்கே வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்ற கற்பனையிலையும் கனவுகள்லையும் வந்து இவங்கெல்லாம் மிதந்துட்டுருக்குறாங்க. எப்படிப்பட்ட ஓவியாவுக்கே ஒன்றும் நடக்கலை. வெளியில் வரும்போது 10 ப்ரொடியூசர் நிற்பாங்க, 10 டைரக்டர் நிற்பாங்க அப்படின்ட்டுலாம் நான் நினச்சிட்டு போனேங்க. இது வரைக்கும் எனக்கு வந்து ஒருத்தர் கூட எங்களை சீண்டலை அப்படின்னு சொன்னாங்க. ஓவியாக்கு ஆர்மியாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓவியாக்கே அந்த கதி, உங்களை மாதிரி ஆட்களுக்கெலாம் என்ன கதி? அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இதில் வேறு கமெண்ட்டில் வேறு வந்து சில கும்பல் வந்து கதறுங்க. பிரதீப் சொன்ன மாதிரி தான் கூலிக்கு மாரடிக்கிற கேஸுங்கெல்லாம் வந்து கதறுங்க. நீங்கள் கதறுங்க, கதறாமல் போங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்படி ஓரமாக போய் கதறுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். இங்கே வந்து ஏன் வீடியோவில் கதறாதீங்க, அப்படி ஓரமாக போய் உட்காந்து கதறுங்க. ஏன்னா இப்போ கமெண்டில் பேட் வேர்ட்ஸோ இல்லை தவறான கமெண்ட் ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்களுடைய சேனலையே முடக்கிறது தான் இப்போ அப்டேட் வந்திருக்குது. அது வேறு விஷயம், முடக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே ஃபேக் ஐடி தானே வந்து சுற்றிட்டு கிடக்கிறதெல்லாம். அப்போ இந்த ஃபேக் ஐடிகளை பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, இதுங்களும் இந்த மாதிரி புள்ளிங்க தான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு.